கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னாலே பரவலாக நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து கிருத்திக நட்சத்திரம்னாலே எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய பேசிக் பவர்ன்னு பார்த்தோம்னா நெருப்பு, அக்னின்றது கிருத்திக நட்சத்திரம். அதுக்குண்டான அதிதேவத்தைன்னு பண்ணாலே கிருத்திகானாலே கார்த்திக் குமாரசுவாமி, அதாவது முருகர் தான் வந்து கிருத்திகனுடைய அதிதே தேவனாக கருதப்படுறது. இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தாலே அப்படின்னா ரேசர் அப்படின்வாங்க, ஸ்வாட் அப்படின்வாங்க, கத்தி அப்படின்றதுக்கும். ஸோ கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஹேபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சாப்பிட்றக்கூட ஒரு சுபாவம் இருக்கும், அதிகமாக பசியும் இருக்கும், அதிகமாக சாப்பிட்றக்கூட சுபாவமும் இருக்கும். அதே நிமிஷத்தில் வந்து நிறைய ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாராகவும் அதுவாக இருக்கும். நிறைய கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு வந்து ரேசர் ஷார்ப்பாக இருந்து அவங்க வந்து கட்டிங் எட்ஜ் அப்படின்வாங்க, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கத்தி எடுத்து சண்டை போடக்கூடிய ஒரு விஷயங்கள். ஜெனரலாக அக்னி நிறையா இருக்கிறதுனால கமாண்டர் இன் சீஃப், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தான் லீடராக எடுத்து போயிட்டு அந்த ஒரு விஷயத்தில் போர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கிருத்திகருடைய ரூலிங்கில் வரக்கூடிய ஒரு நேச்சராக இருக்கும். அதே மாதிரி கிருத்திக நட்சத்திரம் வந்து லக்னமோ ராசியோ அதில் இருந்தால் பெரும்பாலான மக்களுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ஃபயர், அதிகமான ஒரு என்ன சொல்கிறது பசி, அதே நேரத்தில் வயிற்றில் அதிகமாக ஜெனராக்னி இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். இதுக்கு பெரும்பாலான மக்களுக்கு வந்து அந்த ஸ்பீடாக இருக்கிறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, லீடர்ஷிப் எபிலிட்டிஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஒரு இடத்த வந்து ஒரு விஷயத்தை வந்து லீட் பண்ணி எடுத்து போகிற ஒரு சுபாவம், எக்ஸிக்யூட் பண்ணுற சுபாவம், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் இன்னொரு கதை என்ன இருக்குன்னா நம்மளுடைய தேவர்களுக்கெல்லாம் வந்து சைன்யத்துக்கு வந்து அதிபதியாக இருந்து கிருத்திக தான் எல்லாரையும் வந்து தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா போர்லேயும் ஜெயிக்கிறதுக்கு உதவுன்னு இருக்குது. ஸோ எல்லாருமே நிறைய விஷயங்களில் கண்டுபிடிக்கிறவங்க, நிறைய இன்வென்டர்ஸு, அதே மாதிரி வந்து நிறைய திங்ஸ் வந்து குக்கிங்கு, அதாவது பார்த்திங்கன்னா கேட்ரிங் பண்ணுறவங்க, கேட்ரிங் ரெஸ்டாரண்ட்ஸு, அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸு, இன்வென்டர்ஸு, சயின்டிஸ்ட்டு, அதே மாதிரி டூல் டிசைனர்ஸு, டூல் மேனுஃபேக்சர்ஸு, எவ்ரி திங் கனெக்டட் வித் த ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்க போனால் நைஃபு, பிளேடு, ஆர்ம்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கிருத்திகா ரூலர்ஷிப் பொறுத்தனால பேசிக்கலி எ ஸ்டார் வித் அ கமாண்ட் அண்ட் லீடர்ஷிப் எபிலிட்டிஸ்ன்றது வந்து கிருத்திகைக்கு வரும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் ஷேர் இட், லைக் இட், and definitely please subscribe Pakka TV.